காரக்குழம்பு ரெடி. வெண்டைக்காய் காரக்குழம்பு பாருங்கள். சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. வெல்கம் டு ரிஷி சமையல். இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு, இதில் வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் காரக்குழம்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பூண்டு நான் நெசுக்கி வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா நம்ம புளி வேற ஊற்றுறோம், அதனால் தக்காளி நிறைய போடுறாங்க. திட்டமான தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இப்போ
நம்ம எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி. மஞ்சப்பொடி, சால்ட், பெருங்காயப்பொடி, நம்ம எந்த காய் வேணாலும் கார குழம்பு சேர்க்கலாம். நான் வந்து இப்போ வெண்டைக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா, இப்போ இது மூடி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆகும், வெண்டைக்காய் அந்த அளவுக்கு அருந்து வந்துட்டு பாருங்க. எண்ணெயிலே பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் குழி, மிளகாத்தூள், மூன்றரை ஸ்பூன், இந்த ஸ்பூனில் மூன்றரை ஸ்பூன். நம்ம வேணும்னா தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும், ஓப்பன்லேயே வைக்கலாம், மூட தேவலை. மிளகாத்தூள் வாசனை போகும், அப்படியே வேகட்டும். நல்லா கொதி வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த டைமில் ஆஃப் பண்ணும். Thanks for watching. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.